தற்போது ஒரு அண்மை செய்தி. ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகளை அகற்ற பாமக வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மலைபோல் குவிந்திருக்கும் இந்த குரோமிய கழிவுகளால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. தற்போது ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய இந்த குரோமிய கழிவுகளை அகற்றக்கூடிய மனுவில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அரக்கோணம் தொகுதியில் பாமக வேட்பாளரும் பாமக செய்தி தொடர்பாளருமான வழக்கறிஞர் கே பாலு தொடர்ந்துள்ள பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவில் ராணிப்பேட்டையில் குரோமிய கழிவுகள் மலைபோல் குவிந்து கிடப்பதாகவும் அதனால் அந்த பகுதி மக்களுக்கு கடுமையான பாதிப்பை அது ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மே 7 ராணிப்பேட்டையில் உள்ள குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் தான் அனுப்பிய அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குரோமிய கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பி பி பாலாஜி முன்பு இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற ஜூன் 10 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார், கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.